வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஓராண்டாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தேசிய பட்டியல் இன ஆணைய இயக்குநர் ரவிவர்மன் ஆய்வு மேற்கொண்டார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துப்பழம்பதி வழங்குகிறார். முத்துப்பழம்பதி, ஆய்வு நிறைவடைந்ததா? இந்த ஆய்வில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றன? பூங்குழலி, வேங்கை வயல் துயர சம்பவம் நடந்து இன்றுடன் 408 நாட்கள் ஆகிறது. இந்த வழக்கில் வந்து முதல்ல தமிழக காவல்துறையினர் 20 நாட்களும், அதன் பின்பு சிபிசிஐடி போலீஸார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 388 நாட்கள் விசாரணை மேற்கொண்டாங்க. இதுவரையில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்த சூழலில் தான் இன்று தேசிய பட்டியலின ஆணையத்தின் இயக்குநர் ரவிவர்மன் வேங்கை வயல் கிராமத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் அவர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தார். ஒவ்வொரு அவங்களாம் ஒரே இடத்துல வர சொல்லி என்ன சம்பவம் நடந்தது, என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து அரசு மேற்கொண்டிருக்கு, காவல்துறை விசாரணை எப்படி இருந்தது, சிபிசிஐடி போலீசார் என்ன மாதிரி விசாரணைகள் மேற்கொண்டாங்க, உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கு என்பது குறித்து அவர் கேட்டறிந்தார். அதன் பின்பு ரவிவர்மன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில் அவர் அடுக்கடுக்கான மக்களின் வாதங்களை வந்து நம்ம முன்னாடி முன் வச்சாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வழக்கை வந்து முறையா வந்து விசாரிக்கல அப்படிங்கறது முதல் குற்றச்சாட்டா முன் வைக்கிறாரு. குறிப்பா சம்பந்தம் நடந்த அன்று இந்த குடிநீர் மேல்நிலை தொட்டியில் எடுக்கப்பட்ட மாதிரி வந்து அறிவியல் சோதனைக்கே உகந்தது இல்லை என்று சொல்றாரு. குறிப்பா அவங்க 6 பேருக்கு மட்டுமே வந்து அந்த சோதனை மேற்கொண்டிருக்காங்க. அந்த சோதனைக்கு எடுக்கப்பட்ட மாதிரி, அதாவது தண்ணி வந்து அறிவியல் சோதனைக்கு உகந்தது இல்லை அப்படிங்கறத அவர் உறுதிபட சொல்றாரு. அதனை கடந்து டிஎன்ஏ பரிசோதனை என்பது அந்த மாதிரி அந்த சோதனை மாதிரியே சரியில்லாத போது டிஎன்ஏ சோதனை எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காரு. இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் அரசு வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான உதவிகளை முன்வைக்கல அப்படின்னு இந்த மக்கள் சொல்றதா அந்த ஆணையத்தின் இயக்குநர் ரவிவர்மன் சொல்லியிருக்காரு. குறிப்பா புதிய குடிநீர் தொட்டி கட்டப்பட்டும் அந்த தொட்டியிலிருந்து தண்ணீர் இதுவரைக்கும் இந்த மக்களுக்கு விநியோகம் பண்ணல. காலை மாலை என கொஞ்ச நேரம் தண்ணி ரொம்ப குறைந்த அளவே விநியோகம் பண்றாங்க. இதனால இந்த பகுதி மக்கள் குடிநீருக்கே பெரும் சிரமத்திற்கு இன்னும் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கறது ஆணையத்தின் இயக்குநர் ரவிவர்மனோட குற்றச்சாட்டா இருக்கு. மேலும் அவர் தனது அறிக்கை குறித்து அந்த ஆணையத்தின் தலைவர் அருண் ஹெல்டரிடம் அறிக்கை கொடுக்க இருப்பதாகவும், இன்னைக்கு என்ன விசாரணை மேற்கொண்டோம் என்பது குறித்து அவர் அந்த ஆணையத்தின் தலைவர்கிட்ட வந்து அறிக்கை கொடுப்போம். அடுத்தபடியாக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவது குறித்து அந்த ஆணையத்தின் தலைவர் முடிவெடுப்பார் என்றும் இயக்குநர் சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னா, இந்த வழக்கில் வந்து எங்களுக்கு திருப்தி இல்லை, பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியாக்க முயற்சி பண்றாங்க, அதனால இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என இந்த கிராமத்து மக்கள் தெரிவிப்பதாகவும், இது குறித்து நான் அந்த மக்களோட கருத்துக்களை கேட்டிருக்கேன், அதை கொண்டு போய் எங்களோட ஆணையத்தின் தலைவர் அருண் ஹெல்டரிடம் கூறி அடுத்த கட்டமாக சிபிஐக்கு மாற்ற வேண்டுமா, அரசுக்கு இது குறித்து அறிக்கை கொடுக்க வேண்டுமா என்பது அவர் முடிவெடுப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்த குற்ற வழக்கை பொறுத்த வரைக்கும் வேங்கவேல் கிராம மக்கள் யாரை குற்றம் சாட்டினாங்களோ அவங்கள்ட்ட வந்து போலீசாரோ அல்லது சிபிசிஐடியோ வந்து விசாரணை மேற்கொள்ளல, அதுதான் எங்களோட பெரும் முழுமையான குற்றச்சாட்டா இருக்கு. சம்பந்தப்பட்ட நபர்களை குற்றம் விசாரிக்காமல் பாதிக்கப்பட்ட மக்களையே மீண்டும் மீண்டும் வந்து சிபிசிஐடி போலீசார் விசாரிப்பதாகவும் ஆணையத்தின் இயக்குநர் ரவிவர்மன் தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்த வழக்கில் அவர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு, அதாவது டிஎன்ஏ சோதனை தோல்வியில் முடிந்தாலும் உண்மை கண்டறியும் சோதனை இந்த வழக்குக்கு பெரிதா கை கொடுக்கும் சொல்றாரு. ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த வழக்கு புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில உண்மை கண்டறியும் சோதனைக்கு வந்து 10 நபர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த பட்டியல் தேசிய பட்டியலின ஆணையத்தின் இயக்குநர் ரவிவர்மன் கூறும்போது உண்மை கண்டறியும் சோதனை அடுத்த கட்டமாக இந்த வழக்குக்கு கை கொடுக்கும், ஆனால் அந்த உண்மை கண்டறியும் சோதனையில பட்டியலினை மக்களை வந்து சேர்க்க கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளி ஆக்குவதாக அது நடக்கும், அதனால வந்து அந்த மக்களை இல்லாம அந்த உண்மை கண்டறியும் சோதனை நடத்த வேண்டும் சொல்றாரு. நிச்சயம் தான் விசாரணை மேற்கொண்டபடியும் தன்னோட அனுபவத்தின் அடிப்படையிலும் இந்த வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும் சொல்லி ரவிவர்மன் சொல்றாரு. ஏன்னா ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் ஒரு விசாரிச்சுட்டு வர்றாங்க, இந்த வழக்கில் தொய்வு ஏற்பட்டிருக்கு, குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாது, அரசு அலட்சியமா இருக்கு என பல்வேறு அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் குற்றம் சாட்டி வந்த நிலையில கண்டிப்பாக இந்த வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும் என உறுதியாக ரவிவர்மன் தெரிவிச்சிருக்காரு. அவர் கடைசி அவர் பாயிண்ட் சொல்றாரு என்னன்னா, வந்து இது வந்து ஒட்டுமொத்தமாக வந்து இது போன்ற ஒரு செயலை வந்து இந்திய அளவில் தேசிய பட்டியலினத்து ஆணையம் பார்க்கவே இல்லை, இது போன்ற அவலம்பமும் எங்கேயும் நடைபெறவில்லை, இது வந்து ஒட்டுமொத்த மனித குலத்தின் ஒரு இழிவான செயலாக இருக்குன்னு சொல்றாரு. இது செஞ்சவங்க வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபராக தான் இருக்க முடியும். இந்த மாற்றம் வர வேண்டுமெனில் மக்களின் மனநிலையும் மாற வேண்டும். சட்டத்தால் மட்டுமே இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது. எங்கெல்லாம் கல்வி வளருதோ அங்கெல்லாம் இது போன்ற சம்பவங்களும் தவிர்க்கப்படும் எனவும் ஆணையத்தின் இயக்குநர் ரவிவர்மன் சொல்லியிருக்காரு. பொங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. முத்துப்பழம்பதி.